இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுடைய மனம் ஐம்புலன்கள் சொல்லாத ஒன்றுதான் நீங்கள், அவைகள் சொல்லும் அனைத்தும் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லை, நான் நிர்குணம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் பற்றி பேசினேன். அப்புறம் புத்த மதத்தில் நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்தில் அன்பு அப்படிங்கிற ஒரு நிலையும், அன்பு நிறைந்த ஒரு நிலை, பேரன்பு நிறைந்த நிலை, அதாவது இயேசு கிறிஸ்து போதித்த ஒரு நிலை அது. அப்புறம் சைவ மதத்தில், சைவ மதத்தில் மட்டுமில்லை இந்து மதத்தில் பொதுவாக இந்த அஷ்டலிங்கம் ஆனவனே அப்படின்னு சிவனை சொல்கிறீங்க, இந்த அஷ்டலிங்கம் ஆகும் நிலை, இவை அனைத்திற்கும் இந்த ஈகோ, ஈகோன்னு சொல்கிறீங்கல்ல, ஈகோலெஸ் ஸ்டேட்டு, ஈகோ இல்லாத ஒரு நிலை, இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். முக்கியமாக இந்த ஈகோ இல்லாத நிர்வாண நிர்குண அஷ்டலிங்க நிலையை ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் நீங்கள் எப்படி உணர்வது அப்படின்னு சொல்ல போகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. பொதுவாக நீங்கள் ஓ மனதில் மனம் ஐம்புலன்கள் சொல்வதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பல குருமார்கள் நல்ல நோக்கத்துடன் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் உடம்பு இல்லை, நீங்கள் மனம் இல்லை, நீங்கள் ஆத்மா என்பதை உணருங்கள், ஆத்மா, நீங்கள் ஒரு ஆத்மா அப்படிம்பாங்க. நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து, நான் உடம்பு இல்லை, மனம் இல்லை, மனம் சொல்லும் அனைத்தும் நான் இல்லை, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலையை அடைய முடியாது. அதாவது இந்த ஆத்மாங்கிற ஒரு நிலையை அடைய முடியாது. ஏன்னா நான் ஆத்மா, நான் உடம்பு இல்லை, மனம் இல்லை, ஆத்மா அப்படின்னு சொல்லுவது யார் என்றால் அந்த ஈகோ. ஈகோனா என்ன ஆனால், நீங்கள் நிர்குண ஸ்டேட்டில் எந்த வித ஒரு தன்மையும் இல்லாத ஒன்று தான் நீங்கள். ஆனால் உங்கள் மனம் சொல்லும் பலவிதமான குணங்களை, பலவிதமான எண்ணங்களை, அதோடு அந்த எந்த விதமான குணமும் இல்லாத ஒன்றோடு, இந்த இரும்பு கம்பி, ரெண்டு கம்பியை வெல்டு பண்ணாக்கும், ஹீட் பண்ணி வெல்டு பண்ணால் எப்படி ஸ்ட்ராங்காக போய் நின்றுக்கிறோமோ, ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிறோம், அது மாதிரி விவரிக்க முடியாத உங்களை நான் என்று உங்கள்கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிர்குண நிலையோடு பலவிதமான எண்ணங்கள் அதோடு சேர்ந்து இணைந்து விடுகிறது, இறுக்கமாக இணைந்து விடுகிறது. அதைத்தான், அந்த இறுக்கமாக இணைந்திருக்கும் ஒரு நிலையைத்தான் நீங்கள் வந்து ஈகோங்கிறீங்க. இந்த ஈகோவை எப்படி விடுவது அப்படின்னா, இந்த ஈகோவை தானாகவே, ஈகோவை விரட்ட முடியாது, அது விடவே விடாது. ஈகோ ஈகோவை அழிக்கவே விடவே விடாது. ஏதாவது ஒரு நிலையில் ஏதாவது ஒரு சொல்ல சொல்லி அது வந்து அப்படியே மேலே உங்களை ஆக்கிரமித்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. சினிமாவில் ஒரு பாட்டு பாட்டு, அது கண்ணதாசன் பாடினதா யாருன்னு சொன்னதுன்னு தெரியல, கண்ணதாசன் எழுதுனதா என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறது. சட்டி சுடும் பொழுது கை தானாகவே அந்த சட்டியை விட்டு விடும். சட்டியை விடணும் விடணும்னு போய் நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை, சட்டி சுட்டாலே கை விட்டு விடும். அதையும்
அதிகமாக சுட்டாலே, அதுபோல் இந்த ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களை உங்களுக்கு துன்பம் தருகிறது, எல்லையில்லாத துன்பம் தருகிறது, உங்களுடைய அனைத்து பயங்களுக்கும் துன்பங்களுக்கும் மனத்தளர்ச்சிக்கும் எல்லா விதமான நிலைகளுக்கும் உலகத்தில் இருக்கும் நிலைகளுக்கும் அதுதான் காரணம், அந்த ஈகோ தான் காரணம் என்பதை உணர்ந்தீர்களானால் அதை தானாகவே ஓடிவிடும். எப்படி சட்டி சுட்டுச்சுனாக்கு தானாகவே கைவிட்டுறது இல்லையா, அது மாதிரி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜென்ரலாக, என்ன அந்த சட்டி சுடும்பொழுது இன்னொருத்தங்கிட்ட போவீங்க, குருக்கிட்ட போய், குருவே சட்டி சுடுகிறது, எப்படி இதை விடுவது, இந்த ஈகோவை விடுவ முடியவில்லை, எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்பாங்க. சில பேர் நல்லவர்கள், நல்ல குருமார்கள், அது அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும், அவர்களும் நிர்குண நிலையை அடைந்திருக்க வேண்டும். அப்படி அடையவில்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோயிலுக்கு போப்பா, இந்த ஒரு பரிகாரம் இருக்கிறது அதை செய், பலவிதமான கோயில் சிவன் கோயிலுக்கு போ, நீ வந்து விஷ்ணுவை கும்பிடுவதாக இருந்தால் விஷ்ணு கோயிலுக்கு போ, திருமலைக்கு போ, திருமலைன்னு தான் திருப்பதிக்கு போ, அப்படிலாம். அல்லது முருகனுடைய பழனி இதுக்கு ரொம்ப விசேஷம், அவர் நிராயுதபாணியாக அங்கே தான் இருக்கிறார், தண்டாயுதபாணியாக எல்லாவற்றையும் துறந்து அங்கே போ அப்படிம்பாங்க. சில பேர் மெடிடேஷன் பண்ண உனக்கு சில காட்சிகள்லாம் தோன்றும், அதை நீ பார்க்கும் பொழுது ஈகோ போய்விடும் அப்படிம்பாங்க. சில பேர் அந்த சித்தரை பார், அவர் ஜீவ சமாதியை அடைந்தார், அதுபோல் நீங்களும் உங்கள் உடம்பை ஜீவ சமாதியாக்கும் நிலையில் உங்களுடைய ஈகோ போய்விடும் அப்படிம்பார். அப்போ ஜீவ சமாதி அடையும் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா, அது யார் நினைக்கிறது என்றால் அந்த ஈகோ தான் நினைக்கிறது. குருவிடம் போய் நான் இதை அழிக்க வேண்டும், அந்த நிலையை நிர்குண நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொள்கிறீர்கள் இல்லையா, அது யார் சொல்வது என்றால் அந்த ஈகோ தான். அதுதான் அங்கும் இங்கும் ஓடுகிறது, எங்கே எத்தனை தடவை யார்கிட்ட போனாலும் அது ஒன்றும் போகாது. அது என்ன நினைத்து கொள்ளும் என்றால், இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து விட்டேன், நான் கடவுளை கண்டேன், மூன்றாம் கண் வழியாக என்னுடைய குரு புகழ் பாடிக்கொண்டிருக்கிறேன், அவருடைய சொற்களை எல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறேன், ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு நிலை இருக்கிறது, வந்திருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதை அந்த ஒரு நிலையை சொல்லுவது, அந்த உலகில் ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது யார் தெரியுமா, அந்த ஈகோ தான். ஸோ பலவிதமான நிலைகளில் உங்களை ஏமாற்றி அது போகவே போகாது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ போகும்னா அந்த சட்டி நல்லா சுழணும், அப்போ தான் கைவிடுவீங்க, அந்த ஈகோ ஒழியும். இதைத்தான், இந்த ஒரு நிலையைத்தான் புத்தர் வந்து நிர்வாணம் என்று சொன்னார். அந்த நிர்வாணத்திற்கும் சில பேர் என்ன செய்வீங்க, இந்த மாதிரியெல்லாம் மெடிடேஷன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஒரு துறவர நிலை, எதுவுமே ரொம்ப கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் திறந்து விட்டு, இந்த மனம் சொல்வதை எல்லாம் திறந்து விட்டு அப்படியே வலுக்கட்டாயமாக நின்று கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா, ராத்திரியில் படுத்து எந்திரிச்சிங்கன்னா திடீர்னு கணாக்காங்கிற மாதிரி வரும். என்ன கணா காமிங்க அப்படின்னா, எங்கோ ஒரு இருட்டில் போயிட்டு இருந்தேன், இத்திசை தெரியாமல் எல்லா பேருமே ஓடி போயிட்டாங்க, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன், பயம் வந்துடுச்சு, அப்படியே எந்திரிச்சேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அப்புறம் சில பேர் வேறு விதமாக இதே வேறு விதமாக கணா காம்பீர்கள் ராத்திரியில். அதாவது நான் வந்து திடீரென்று காணாமல் போவது போல், அழிந்து போவது போல் எனக்கு தோன்றியது, பயந்து கொண்டு விழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஈகோ போன பிறகு என்ன வரும் என்றால், அதற்கு அறிகுறி அந்த ஈகோ தேடாமலேயே அன்பு என்பது தானாக வரும்.
இப்போ எப்படி மல்லிகைக்கு வந்து ஒரு மனம் வந்து நான் மனம் வீச வேண்டும் என்று மல்லிகைப்பூ நினைப்பதில்லை, அது இயற்கையாகவே மனம் வரும். அதுபோல இந்த ஈகோ என்பது மனமும் உடம்பும் சொல்லும் ஒன்று. நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா அந்த ஈகோ, அது போன உண்மையிலேயே போன பிறகு அன்பு பேரன்பு என்பது தானாக மலரும், அதுவே இருக்கும். அந்த நிலைதான் உங்களுடைய உண்மையான நிலை. அதைத்தான் உங்களோட உடம்பை சுற்றி உங்களுடைய சர்க்கிள் பாடியில் அந்த உடம்பை சுற்றி இருக்கும் பொன்னிற ஜோதி அத்தனுடைய தாக்கத்தை வெளிச்சத்தை அளிக்கிறது. அப்பொழுது உங்களுடைய சூட்சும சரீரத்தில் அந்த பொன்னிற ஜோதி அவனுடைய தாக்கம் இருக்கிறது, அதுதான் அன்பு அப்படின்னு சொன்னேன். அது இப்போ நீங்கள் நிரந்தரமாக இருக்கும் இந்த உடம்பை விட்டு நீங்கள் பிரியும் வரையில் அது உங்களுடைய இருக்கும். உடம்பை விட்டு நீங்கள் இறக்கும் பொழுது பிரிந்தாலும் கூட அது உங்களை உங்களுடைய வெள்ளை ஜோதியில்தான் பிறந்தீர்கள், அங்களுக்கு அங்கே உங்களை எடுத்து சொல்லும் என்று சொன்னேன் இல்லையா, அந்த பொன்னிற ஜோதியினுடைய தாக்கத்தினால் அன்பு இயற்கையாக வரும். அதை நீங்கள் தேடி ஓடக்கூடாது. தேடி ஓடினால் நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி நினைப்பது யாரென்றால் ஈகோ. அதை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் உணர்ந்தீர்களானால் சக்தி சுட்டது என்றால் தானாக உங்களுடைய கை சக்தியை விட்டு விடும். அந்த நிலைதான் நிர்வாண நிலை. அதைத்தான் நான் ஒரு இந்த மைத்ரேய புத்தா அப்படிங்கிற இந்த கல்கி புதிய தகவல்கள் அப்டேட் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது நான் திடீரென்று என்னுடைய இங்கே நாங்கள் நியூ ஜெர்சிங்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது, அங்கே நான் எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய நெற்றியில் அந்த ஒரு சக்கரத்தை பார்த்தேன். அந்த சக்கரம் என்ன அப்படின்னா ஒரு நடுமையாக ஒரு டாட் மாதிரி இருக்கிறது, அதை சுற்றி ஒரு சின்ன வளையம் இருக்கிறது, அதை சுற்றி ஒரு பெரிய வளையம் இருக்கிறது. அந்த டாட்லேருந்து எட்டு திசைகளிலும் சம திசையில் சம பாகத்தில் எட்டு கால்கள் இருக்கின்றன. அது என்னன்னு சொன்னேன் நான், அது அதுதான் இந்த அதர்வ வேதத்தில் சொல்லப்படும் அசுராந்தக சக்கரம் அப்படின்னு பின்னால் தெரிந்து கொண்டேன். அதை பற்றி அந்த கல்கி அவதாரம் அப்டேட்ங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது என்ன என்றால் அந்த அதுதான் நிர்வாண ஸ்டேட். அந்த அதர்வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அந்த சக்கரம் நரசம்ம சக்கரம். அது நீங்கள் சொல்லும் இந்த ஏழு சக்கரங்களுக்கும் அப்பால் பட்டது, வெளியில் இருப்பது. அது அதனுடைய பொருள் என்னவென்றால் அசுராந்தகம். அசுராந்தகம் என்றால் என்ன பொருள் என்றால் அசுரென்றால் அறியாமை, அதாவது ஈகோ. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அந்தகம் என்றால் அழிவு. இந்த ஈகோவினுடைய ஈகோ அழிந்த ஸ்டே ஒரு நிலை. அதைத்தான் அந்த 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 அசுராந்த சக்கரம் எட்டு கால்கள் உள்ள ஒரு சக்கரம் குறிக்கிறது. அது வெறும் குறி. ஆனால் அது குறி எதை குறிக்கிறது என்றால் அந்த நிர்வாண நிலை, ஈகோலெஸ் ஸ்டேட்னு சொல்கிறீங்க இல்லையா, ஈகோ இல்லாத ஒரு நிலையை குறிக்கிறது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சக்கரத்தை முன்னால் வச்சுக்கிட்டு தர்ம சக்கரம்னு சொல்கிறாங்கல்ல புத்த மதத்தில், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துங்கன்னாக்கா அது அந்த நிலைக்கு போக முடியாது. அது குறியை அது ஒரு குறி. உண்மையான நிலை என்றால் ஈகோ இல்லாத ஒரு நிலை. அந்த எட்டு கால்கள் இருக்கிறது இல்லையா, அதைத்தான் அஷ்டலிங்கம் என்று சைவ மதத்திலேயே இந்து மதத்திலையும் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த நிலையை அடையாதவர்கள் சில பேர் உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அஷ்டலிங்கம் என்பது ஒரு உருவகப்படுத்தி ஒரு எட்டு லிங்கத்தை வச்சு வணங்குங்கள், அதுதான் அஷ்டலிங்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அஷ்டலிங்கம் ஒரு எட்டு சிவன் கோயில் ஏதாவது சொல்வார்கள், அந்த எட்டு சிவன் கோயிலும் நீங்கள் போய் சிவனை தரிசித்தீர்களானால் உங்களுக்கு அந்த அஷ்டலிங்கம் உதவி செய்வார், உங்களுக்கு அனுபவிவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் செய்தால் வராது. ஐ திங்க் திருவண்ணாமலையை சுற்றி ஏதோ அந்த கோயிலை சுற்றி வந்தால் அஷ்டலிங்கம் தெரியும் என்றோ ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் வராது. இதெல்லாம் நீங்கள் எத்தனை தடவை சுற்றினாலும் அந்த ஈகோ என்பதை விட்டால் ஒழிய அந்த ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியாது. அதனால்
மைத்ரேய புத்தா வந்து சொல்லுவார் அப்படின்னு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்வார்னா என்ன சொல்வார்னு அப்படின்னு அதைத்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஈகோ அழிப்பது எப்படி, நீங்களாகவே அழிக்க முடியாது, குருவிடம் போயும் அழிக்க முடியாது, பலவிதமான மூன்றாம் கண் காட்சி வழியாகவும் அழிக்க முடியாது, நீங்களாகவே அதை சக்தி சுடும்பொழுது விடுவீர்கள், இயற்கையாகவே அப்பொழுது அன்பு பிறக்கும். அதைத்தான் மைத்ரேய புத்தா வந்து சொல்வார் என்று புத்தர்களோட புத்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஒரு கருத்தைத்தான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் தடவை வரும் பொழுதும் அந்த மறுபடியும் அந்த அன்பை போதிப்பார். எதெல்லாம் எந்தெந்த மாதிரி தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஈகோ வைத்து அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த ஒரு அன்பை மறுபடியும் போதிப்பார். அப்புறம் கல்கி அவதாரம் வந்து இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி மறுபடியும் உங்களை இந்த சத்திய யுகத்தை மறுபடியும் நிலைநாட்டுவார் அப்படின்னு கல்கி புராணத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிற, நான் அதெல்லாம் நிறைய படித்ததில்லை. அதுவும் அது இதுதான். இந்த முஸ்லீம் மதத்துலேயும் அப்படித்தான். அந்த மஹ்தி என்பவர் வந்து தஜால் அதை கொன்று அதை தான் எதிராளி மேதிக்கு. அந்த தஜால் என்ன என்றாலும் அசுரர்கள் தான், அதுதான் ஈகோ, அதுதான் ஆன்டிகிரைஸ்ட் என்று கிரைஸ்டினுடைய எதிராளி என்று கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கும் ஆன்டிகிரைஸ்டும் தஜால் என்று முஸ்லிமத்தில் சொல்லப்படுவதும் அசுரர்கள் என்று இந்து மதத்தில் சொல்வதும் அறியாமை என்று புத்த மதத்தில் சொல்வதும் அனைத்தும் இந்த ஈகோ அப்படிங்கிறதைத்தான் சொல்கிறது. அதை அடைவதற்கு எப்படி என்று மறுபடியும் இறுதியாக சொல்கிறேன். சக்தி சுடும் பொழுது உங்களுடைய கை தானாக சக்தி விட்டுவிடும், அதுதான் நிர்வாண நிலை. அப்பொழுது அன்பு பிறக்கும், பேரன்பு பிறக்கும், ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக பிறக்கும். ஈகோ வலுக்கட்டாயமாக அதை கொண்டு வராமல் இயற்கையாக பிறக்கும். அதுதான் அஷ்டலிங்க ஸ்டேட், அதுதான் நிர்வாண ஸ்டேட், அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன பேரன்பு ஸ்டேட். அதைத்தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள். இந்த வீடியோவையும் மற்ற வீடியோக்கள் மாதிரி படிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காதீங்க. இந்த ஒரு நிலையை அடையுங்கள், அடைந்தால்தான் உங்களுக்கு துன்பம் போகும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.